ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் டு ஆல் மை கேவோ ஃபேமிலி காய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்றுக்கான வீடியோ சொல்லியிருப்போம். நேற்று நம்ம சேனலில் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம்னு. எதுக்காகனா, பூயா இன்ட்ரோ ஆகணும்னா அதில் நம்ம டோர்னமெண்ட் நடத்தி ஆகணும், லைவ் போடணும். அதனால் நம்ம பிரம்மாண்டமாக ஒரு டோர்னமெண்ட் நடத்தியிருப்போம். யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா, யார் முக்கியமாக அதை சொல்கிறது, சரோ கேமிங், மகிழ்ச்சி, யோகி, விவசாயி கோப்பு, செவனஸ்ஸு, நம்ம காமெடி டீமு. காமெடி டீம்னா யார், நம்ம டீம் சார்பாக ஒரு இது இறக்கியிருப்போம். அதாவது கேஓ ஆர்மி சார்பாக, அடுத்து கேஓ, அடுத்து சிங்கம், டிஜிபி சிங்கம், டிஎன் தமிழ் ஒய்டி, இந்த மாதிரி நிறையா டீம். எத்தனை, மொத்தம் 11 டீம் இருக்குது. இதில் நல்லா காமெடியாக நல்லா ஃபன்னாகவும் போவோம். ஃபன்னாக கடைசி சொல்லலாம், வேறு லெவலில் இருக்கும். யார் ஃபஸ்ட்டுரே யாருனா, எங்கள் கேஓ ஆர்மி. கேஓ ஆர்மியில் மூணு பேர் நாக்கு, ஒரு ஆள் ஹிப்ஹாப் மட்டும் இருப்பாப்புல, இங்கே வேறு லெவலில் காட்டுவாப்புல, மூணு பேர் நாக்கு பண்ணுவாப்புல, கடைசி ஒரு ஆள் வந்து அடிச்சுப்பாப்புல, இந்த வேறு லெவலு, இது பெருமையாக இருக்குது. சரி, இந்த வீடியோட கமெண்ட்ரி எப்படின்னா, கொஞ்சம் ஹைலைட்ஸ் மாதிரி போவோம். ஹைலைட்டை தான் போட போகிறோம். நேற்று லைவ் அதில் பார்த்துருப்பீங்க. சரி, லைவ் அதில் போட்டாச்சே, நீ எதுக்குலாம் இதை போடுற அப்படின்னு கேட்குறீங்களா? என்னங்க கிரிக்கெட்டுக்கே அப்படி லைட்டு லைவ் போடுறாங்க, காலையில் ஹைலைட்ஸ் போட்டுருக்கியா? அது மாதிரியே நம்மளும் போடுவோம். இந்த கமெண்ட்ரியை காமெடியாக கொண்டு போவாமல், கொஞ்சம் நல்லா, எது எப்படி சொல்கிறது, நல்லா கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி சீரியஸாக பேசிட்டு போயிடுவோம். காமெடியா, நீ என்னைக்கிட காமெடி பண்ணியிருக்க, இன்றைக்கி மட்டும் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, விடுங்க விடுங்க, போக போக சரியாயிருங்க, அதை விடுங்க. அடுத்து வேறு என்ன சொல்கிறது, பண்ணது ஒன்று, நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் சும்மாவே கிடக்கு, அது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஏறும்தான் பேர், இது என்னடானா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக் பட்டன், ஷேர் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வந்துட்டா பிள்ளையில, இந்த மேட்ச்சில் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. எங்கிட்ட இங்கிட்ட ஒரு அட்டாக் போகுதுன்னா அங்கிட்ட ஒரு அட்டாக், இந்த டீம் யார், செவன ஸ்குவாடு, இவெல்லாம் செம்மையாக விளாண்டுருப்பாங்க. இங்கே யாருக்கு அட்டாக் போகுதுன்னா, செவன ஸ்குவாடுக்கும் கிளாஸ் காவியாவு ஸ்குவாடுக்கும் அட்டாக் போய்கிட்டு இருக்கு. யார் இப்போ வந்து கிளாஸ் காவியாவு ஸ்குவாடு வந்து இப்போ காலியாகும்னு நினைக்கிறேன். இது தான் நம்ம டீமு, கேவோ டீமு. யார் அடிச்சுக்கிட்டா இறக்கண்டா, முன்னே தான் கீழே அடிச்சிருக்காங்க, மேலே அடிச்சிருக்காங்க. நம்ம பயிலுகை வந்து இறங்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும், யாராக இருந்தால் ஏன் பக்கத்தில் அவங்கடா எங்களை அடிச்சிய அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிறாங்க. அடித்தா தான் நாங்கள் சண்டை போவோம், எங்களை அடிக்கலாட்டா நாங்கள் ஏன் போகணும் அப்படின்னு காத்துக்கிருக்காங்க. பக்கத்தில் வந்து அவன் மண்டையிலே கொட்டி விடுவோம்னு இருக்காங்க. இது நம்ம டீம் ஒரு வேறு லெவல் டீமுங்க. நம்ம கேவ் டீமில் யார் யார் இருக்காங்கன்னா, யார் யார் இருக்கா, ப்ரொஃபஸரு, ஜேடி, ஜேடியா, ஜேடி இருக்கா அப்படியா? ஆமாம், ஜேடி, கேவோ, தோனி, அப்புறம் நம்ம மாஸ்மணி ப்ரோ, இந்த கிளாஸ் காவிய ஸ்குவாடு காலி, இந்த செவன ஸ்குவாடு வேறு லெவலில் விளாட்றாங்க. பார்ப்போம் கடைசி யார் டாப் சிக்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். மொத்தம் மூணு மேட்ச்சு, மூணு மேப்லையும் மூணு, ஒவ்வொரு மேட்ச்சு மூணு மேட்ச், இதில் யார் டாப்பில் இருக்காளோ அவங்களுக்கு தான் அடுத்த ரவுண்டு போகிறது. இது யார், யார், டிஜிபி சிங்க ஸ்குவாடு. இங்கே டிஜிபி சிங்க ஸ்குவாட்னா அங்கே மேலே அந்த வீட்டில் வந்து இது யார், நம்ம கோபு ஸ்குவாடு, கோபு ப்ரோ ஸ்குவாடு வந்து ரெண்டு பேரும் வேறு லெவலில் இருப்பாங்க. யாராவது வெளில வாங்கடா மண்டையை தட்டிக்கிறேன்டா அப்படின்னு வேறு லெவலில் இருக்கும். வெளியே தலையை காட்டினா அடிப்பேங்கிற மாதிரி ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும். இங்கே ரெண்டு ஸ்குவாடா, இங்கே ரெண்டு ஸ்குவாடா அடிச்சிக்கிட்டு இருக்கு, இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அங்கே அங்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு அங்கிட்டு ரெண்டு ஸ்குவாட் அடிச்சிக்கிருக்கு, அதுவும் நம்மளுக்கு கண்ணு தெரியாது. நம்ம கேவட்டி மாங்க நடுவில் இருக்குது, எவன் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே தான் இருப்போம், சென்ட்ரு ஜோனை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உருமின் வருவலமும் காத்திருக்குமாம் கொக்குங்கிற மாதிரி. இந்த நம்ம டீமு ஒரு காமெடி டீமுங்க, காமெடி டீமாம், தரமாக இருக்கும். நம்ம டீமு செலக்ட் ஆச்சா கடைசி வரைக்கும் பார்ப்போம். டாப் சிக்ஸில் வருது யார் யார், நல்லா தர, எல்லோரும் தரமான பிளேயர்ஸ் தான், யார் இருக்கான்னு தெரில. முதல்ல யார் யார் டீம் இருக்கான்னு சொல்லுவோமா? கோமாளி எத்தனை தடவை அதையே சொல்லுவேன், டீம் தான் சொல்லிட்டேடா வேண்டாம் மறுபடியும் சொல்லுங்க கேட்குறீங்களா? சரி விடுங்க. இது இங்கே இப்போ மண்டையில் விழுவுமா? விழுகாது விழுகாது. இப்போ வந்து யார், கோப்பு ஸ்குவாடில், கோப்பு ப்ரோ ஸ்குவாடில் வந்து நாக்கு விழுகும்னு நினைக்கிறேன்டா, வரிசையாக விழுகும். அடித்தோன்னா அவங்க ஏறி வருவாங்க. அங்கே டிஜிபி சிங்க ஸ்குவாட்லேயும் நாக்கு விழுகும். இங்கே இப்போ சுற்றி வளச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், சுற்றி வளச்சிருவாங்க. டேய், இது என்னது கமெண்ட்ரி கொடுக்குறது நல்லா இல்லடா, ஃபன்னாகவே கொடுறான். ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் நாக்கு, வேறு லெவலு. இப்போ தலையை காட்டாமல் அடிக்கிறாங்க. டிஜிபி காட்டானா? டிஜிபி இல்லை, அங்கே காட்டான். ஆமாம், இங்கே டிஜிபி ஸ்குவாடு இப்போ வந்து ரெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆள் சுற்றி போகிறாப்புல, இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்குவாடு, ஒரே மாதிரி இருக்கணும். டேய், கான்ட்ரவர்சி, சி கான்ட்ரவர்சியா, கான்வர்சேஷன், ஐயோ என்னங்க அது, கமெண்ட்ரி. டேய், கமெண்ட்ரி கொடுக்குறது நல்லா இல்லடா, கொஞ்சம் ஃபன்னாக கொடுறா, என்னடா நீ பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? சரி சொல்லுங்கள், எப்படி கொடுக்குறது? அடுத்து கேவோடு சேர்ந்து கமெண்ட்ரி கொடுப்போமா? வேணாம், வேணாம்னா அவனுக்கு டைம் இருக்குமான்னு தெரில, அவன் கேம் ப்ளே பண்ணுறதே சார் இருக்கும். சரி டேய், இது என்னடா 17 நிமிஷம் இருக்குது, இது எப்படி நாங்கள் பார்ப்போம்? அவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டு 17 நிமிஷத்தில் குறைக்கிறதே பெருசு தான். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குறைச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் அப்படி இருக்கு, அடுத்ததெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் ஜோனு தான்.
அடுத்து என்னடானா இங்கே எதனா டிஜிபி சிங்கம்மா. ஆமாம், இவர் வந்து ரெண்டு சைடு அடிப்பாங்க வர. மேலே வந்து கோபு ஸ்குவாடு, கீழே வந்து ஸ்டார் உல்ஃபா, அது யாரும் தெரியல. அவர் இப்போ வந்து இவரை காப்பாற்ற போய் இவரும் நக்காயிருவார். ஒரு டீமில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, கில் எடுத்துருவாங்க. அடுத்து என்னடானா இது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆ சரி, லென்த்தாக போகுதுரா, இல்லை லென்த்தாக போகுதுனா ஓகே ஷார்ட் பண்ணிக்கிறோம். சரி ஷார்ட்டாக கொடுறா, சரி ஷார்ட்டாக கொடுக்காரா, லென்த்தாக கொடுறான்னு பரவாயில்ல, லென்த்தாக கொடுப்போம். அடுத்த தடவை கமெண்ட்ரி வந்து ஃபன்னாக கொடுக்கணுமா, இல்லை இந்த மாதிரி இருக்கிறத உள்ளதே உள்ளபடி சொல்லலாமான்னு சொல்லுங்கள், சொல்லிடுவோம். அடுத்து என்ன சொல்கிறது, உள்ள இதில் ஃபன் பேசுகிறதுக்கு என்ன இருக்குங்க, இதில் வந்து ஃபுல்லாக அட்டாக்கிங் தான். இது யார் என்ன ஃபன் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம டீம் மட்டும் காமெடி காட்டும். கேஓ டீமு, கேஓ டீமு நம்ம இன்னும் பயிலுக்கு இறங்கி வந்திருக்க மாட்டேங்க. இல்லை நம்ம டீம் முடிஞ்சிச்சு, அதை கட் பண்ணிட்டேன். இதில் வந்து வேறு லெவலில் இருக்கு, இந்த இதில் இருக்கே இதில் வந்து மகிழ்ச்சி ப்ரோ டீம்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் கட்டுவாங்க. இப்போ ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி ப்ரோ டீமில். இப்போ வந்து இந்த ஜோனில் யார் இருக்கா, கடைசியில் மகிழ்ச்சி ப்ரோ டீமில் வந்து நாலு பேர் இருக்காங்க வேறு லெவலு. அடுத்து யார் இருக்கா, இது யார், மகிழ்ச்சி ப்ரோ டீம் தான். அடுத்து யார் இருக்கானே தெரியலையே, யார் மேலே மேலே ஒன்றுமே இல்லை, கீழே 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 மகிழ்ச்சி விவசாயி கோப்பு ப்ரோ டீமா, கோப்பு ப்ரோ டீமும் நாலு பேர் இருக்காங்க வேறு லெவலு. இது வந்து செம்மையாக இருக்குது இந்த மேட்ச். இது யார், அவன் கோப்பு ப்ரோ காட்டான். இப்போ இதில் வந்து கோப்பு ப்ரோ டீமில் வந்து ரெண்டு பேர் நாக் ஆயிடுவாங்க, செத்துருவாங்க. இப்போ வந்து ரெண்டு பேர் அது கோப்பு ப்ரோ டீமில் வந்து ரெண்டு பேர் வேறு லெவல் கட்டுவாங்க, கில்லும் அதிகமாக அடிச்சிருப்பாங்க இந்த ஃபஸ்ட் ரவுண்டில். பார்ப்போம், யோகி கேமிங் ப்ரோ டீம் அங்கிட்டு வர, இங்கிட்டு யார், மகிழ்ச்சி ப்ரோ டீம் இங்கிட்டு வர, நடுவில் இங்கே ரெண்டு பேரும் சிக்கிக்கிட்டு எப்படி போயா அடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். யார் இங்கிட்டு பாம்பு இங்கிட்டு வரிசையாக நாக் ஆகிட்டே இருப்பாங்க, வேறு லெவலில் ஒன்றுவாங்க. சிங்கம் ப்ரோ சிக்ஸு, சிக்ஸு வந்து செவன் எஸ் இவங்க, செவன் எஸ் டீம் இவங்க, வேறு லெவலில் அடிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி அட்டாக்கிங்லாம் பார்க்குறக்கு நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், எப்படி சமாளிக்கிறாங்க மட்டும் வருங்களே. இங்கிட்டு ஒரு டீமு, இங்கிட்டு ஒரு டீம், வேறு லெவலில் இருக்கும். இதை தோத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். இதில் யாருக்கு போயா அடிக்குதுன்னா, இந்த புல்லு கொடுக்கறது எவ்வளோ அட்வான்டேஜ்னு இப்போ தாங்க தெரியுது. யாருக்கு யாருக்கு போயா என்ன புல்லை போட்டு எங்கேயோ போகிறாப்புல, ஓ இங்கே மெடிக்கெட் போகிறப்பில, இந்த ஒரு ஆள் நாக்கு இப்போ அங்கிட்டும் புல், எங்கிட்ட பார்த்தாலும் புல், இது எவ்வளவு அட்வான்டேஜ்னு இப்போ தான் தெரியுது எனக்கே. எவ்வளோ பேர் கடை சொல்ல, யாருக்கு போயா யாருக்கு போயா போயா போயா, யாருக்கு யாருக்கு யாருக்கு. மகிழ்ச்சி ப்ரோ டீமில் ரெண்டு பேர், ஒரு ஆள் நாக்கு. மகிழ்ச்சி ப்ரோ டீம் தான் இப்போ வின்னா, சரி வேறு லெவலு வேறு லெவலு வேறு லெவலு. யாருக்கு யாருக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு யார் இருக்கா மகிழ்ச்சி ப்ரோ டீமு, செகண்டு செவன் எஸ்ஸு, மூணாவது யோகி ப்ரோ டீமு, நாலாவது வந்து கோப்பு ப்ரோ, அஞ்சாவது நம்ம கேவோ, ஆறு வந்து யார் அவுட்லேயும் போயிடுச்சா. சரி அடுத்து ரெண்டாவது வந்து எங்கே போயிருக்குன்னா, பர்கேட்ரி மேப்பு. பர்கேட்ரி மேப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபைனலுக்கே போயிடுவோம். ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சோம், யார் இது, யார் இது, ஐ பேண்டிட், யார் செவன் எஸ், செவன் எஸ் ப்ரோ டீம் வந்து அடிப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அடுத்து இங்கே யார் வரிசை, இந்த இடத்துல அட்டா இங்கே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது யார், கோளாறு நம்ம மகிழ்ச்சி ப்ரோ டீம், வரிசையாக ஓலும் காலியாகுவாக. இதில் மகிழ்ச்சி ப்ரோ வந்து வேறு லெவலில் ஒரு இது பண்ணுவாப்புல, மகிழ்ச்சியா இந்த இதுக்குள்ள வந்து அவ்வளோக்கிட்ட வந்து எல்லோரும் அடிப்பாப்புல, மூணு நாக்கு அடிப்பாப்புல, ஒரு இது ஓசிக்கலாம் போயிடும் பாவம் பாவத்தை. இவருக்கு வந்த ஒரு கெட்டலுக்கு இவரையும் பார்த்து விடுவாங்க, எங்கேருந்து அடிக்கிறேன் கிட்ட போட்டு, எங்கிட்டோ புல்லட் வருதா, நான் எங்கிட்டு வருது தெரியலன்னு இவரையும் பார்த்துருவாங்க. நம்மளால் குளோவாவில் போட்டுருவாப்புல, இருந்தால் ஒரு கில் வந்துருச்சா, இருந்தால் பார்த்துருவாங்களா குளோவாவில் போட்டு, அப்படி இருந்தும் சமாளிப்பாப்புல அப்படி இருந்தும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எங்கடா மற்ற டீம்லாம் எங்கடா அவங்களாம் ஸ்பிட் பண்ணலையான்னு கேட்டால், அவங்க வந்து அட்டாக்கிங்கில் இருக்க மாட்டாங்க, அங்கிட்டு தனியாக இருக்க கடைசி ஜோன்லேருந்து வருவாங்க, அவங்களும் அவங்கள்ட்ட அட்டாக் கொடுப்பாங்க. கொஞ்சம் யார் கொஞ்சம் அதிகமாக அட்டாக்கும் போது அதை மட்டும் பார்ப்போம், நம்மளால் இப்போ நாக் ஆயிடுவார், நாக்கில் அந்த டைரக்ட் டெத்து. சரி அடுத்து யார், இது யார் நம்ம ஸ்குவாடு, டிஜிபி சிங்கம் ஸ்குவாடு, இவங்க தான் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். இது நம்மளால் ப்ரொஃபஸர் நம்ம கேடி, சி கேடிங்கிறேன், சரி எல்லோரையும் போட்டுருவாங்க. யார் கேஓ டீமில் ஒரு ஒரு ஆள் தான் இருப்பாப்பில, இந்த கில் பண்ணிடுவாப்பில, அங்கிட்டு டபுள் எட்டு இவர் கில் பண்ணிடுவாப்பில, இங்கிட்டு யார் நம்ம இது யார் எந்த டீம் இது, ஏ இவரையும் போட்டுருவாங்களா வேறு லெவலு. எல்லாருக்கும் இங்கே குடச்சல கொடுக்குறது இங்கே கோப்பு ப்ரோ டீமு, சிங்கம் ப்ரோ டீமு, இவருடைய தான். இப்போ யாருக்கு போயா வேறு லெவல், யாருக்கு கோப்பு ப்ரோ டீமுக்கு தானா வேறு லெவல், யாருக்கு பாயிண்ட் டேபிள் வருவோம், இப்போ யார் டாப் சிக்ஸில் இருக்கா, யார் கோப்பு ப்ரோ ஃபஸ்ட்டு செகண்டு டிஜிபி சிங்கம், ஏ டிஜிபி சிங்கமா, இல்லை இல்லை சரோ கோப்ரோ கிரிமி, சரோ ப்ரோ, அடுத்து யோகி, அடுத்து டிஜிபி சிங்கம், அடுத்து நம்ம கேஓ, அடுத்து நம்ம டிஎன் தமிழ் வைட்டி, புதுசாக வந்துருக்காப்புல டிஎன் தமிழ் வைட்டி, அவங்களும் வேறு லெவல் பண்ணுவாங்க. எல்லோரும் கில் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க கில்லு. யார்
கோப்ரோனா ஒரு ஊரில் நாலு பேர் அடிச்சிருக்காங்க ஒரு ஊரில். கடைசி மேட்ச்சு நம்ம காலகிரி கலாகிரியா என்ன பேர் என்ன தெரில. சரி இதில் வந்து யாருன்னா நம்ம ஸ்டார் பாய் ஸ்டார் உல்ஃப் இந்த டீம் இருக்குல்ல எல்லாரையும் போட்டுருவாங்க. நம்மளால் சிங்கம் தனியாக நின்று அடிக்கும் எல்லாரையும் தனியாக நின்று அடிக்கும், உல்ஃபு மட்டும் தனியாக இருப்பான்னு நினைக்கிறேன். உல்ஃபு மட்டும் தனியாக நின்று அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் இதிலே சுற்றுவாப்பில் கடைசி வரைக்கும் வருவா. இந்த மேட்சாங்க சரி அவனா பண்ணாருங்க. நம்ம கேஓ டீம் இருக்கே தோனி பய இருக்கானே தோனி அடிக்கிறது எல்லாரையும் அடிப்பேன். பாவம் அவனுக்கு வந்து கேம் நடக்கும்போது யாரோ கால் பண்ணிட்டாங்களாம் அதனால் அவனுக்கு சவுண்டு போயிடுச்சு. அதனால் அவர் பக்கத்தில் வர்றதுன்னு தெரியாமல் கூட அடிப்பாப்பில். இவர் யார் ஸ்டார் உலுப்பு இவர் வந்து அடிப்பாப்பில் எல்லாரையும் அடிப்பாப்பில். கடைசிக்குலாம் ஒரு ஆள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருப்பாப்பில், வேறு லெவலில் பண்ணுவாப்பில். அவர் டேய் உன் வயசுக்கு என்னடாச்சு ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிறீடா அப்படின்னு கேட்குறீங்களா. ஏன்னா இன்னைக்கு நேற்று மழை பெஞ்சிச்சா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மழை பெஞ்சதில் நம்ம கொஞ்சம் மழை ரொம்ப நாள் மழை வராமல் இருந்து அதை பார்த்ததுனால கொஞ்சம் குஜாலிப்பாகி அதில் போய் ஆடிட்டேன். அதனால தான் அப்படி இருக்குது. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு சரி ஆயிரும். நம்மளுக்கு எப்பவும் அப்படி தாங்க. கொரோனான்னு நீங்கள் ஒன்றும் பத்திர வேணாம், கொரோனா வந்தாலும் எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். நீ ஒளிஞ்சா சரிடா அப்படின்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் மாஸ் பண்ணி ப்ரோ அடுத்து யார் தோனி ரெண்டு பேரும் தான் உசுரோடு இருப்பாங்க. இப்போ வந்து ப்ரொஃபஸரை போட்டுருவாங்க தனியாக போய். இந்த நம்மளால் மேலே விட்டுட்டு ரெண்டு பேரும் கீழே சேஃப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சேஃப் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு பாறையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒளியலை அவங்க பதுங்கியிருப்பாங்க. ஒளிக்கிறது வேற பதுங்குறது பதுங்கி இருந்து தன் இறையை வேட்டையாடும் புலி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஓ ஸ்குவாட்லேருந்து ரெண்டு பேரும் பதுங்கியே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பதுங்கியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. இது யார் இங்கிட்ட அட்டாக்கிங் வேறு லெவலில் போகும். நம்ம அதிகமாக பார்க்குறதே இந்த கோப்பு ப்ரோ சிங்கம் ப்ரோ டீம் தான். ஏன்னா அட்டாக்கிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, யாரை ஷிஃப்ட் பண்ணுறதே தெரியாது. காட்டான் ப்ரோ வேறு லெவலில் அடிப்பார். இந்த தடவை ரெண்டு டீமுமே கில் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்கள் மேலே நம்ம டீமு யாரே கேஓ டீமும் படுத்து கிடக்குறாங்க. என்ன இந்த 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 ஜோனில் அந்த டேஞ்சரில் எத்தனை டீம், மொத்தம் நாலு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். நடு டீம் நடு டேஞ்சர்லேயே மொத்தம் ரெண்டு டீம் இருக்குது. நம்ம கேஓ டீமு இன்னொரு டீம் சொல்கிறீங்க. இந்த வெளியில் வந்து விவசாயிக்கு கோப்பு ப்ரோ டீம் இருப்பாங்களா வேறு லெவலில் இருக்கும். யாரையாவது ரோட்டில் ஓடாத டிவி ஓடாத சரிப்பாங்க. இது வாங்க வாங்க கேம் பிளேக்கு வருவோம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு அட்டாக் எடுத்தாப்புல இல்லை ஸ்டார் ஸ்டார் உல்ஃபு இன்னும் உசுரோடு இருக்காப்புல. இவர் கடைசியில் இது செத்துருவாப்லேயே நினைக்கிறேன். அந்தா நம்ம ரெண்டு பேரும் இருக்காங்களா பதுங்குவாங்களா பதுங்கிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் போய். இப்போ வந்து நம்ம ஆளுக்கு வியூஸு இது பார்க்குறது அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிப்பா பாருங்களேன். ஹாய் ஹாய் இருந்தா குசும்பு இவனுக்கு இருக்கே. இவனுக்கு சவுண்டு கேட்காதனால பின்னாடி பக்கத்தில் வந்து குளோவால் போட்டு அடிப்பாங்க. அது கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். பாவம் பரிதாபம் போயிடும். இல்லைன்னா நம்ம தோனியே நம்ம டீமை உள்ளே கொண்டு வந்துருப்பான். டீமில் யார் மாஸ் பண்ணி ப்ரோ, மாஸ் பண்ணி ப்ரோ அவர் மூமெண்ட் ஸ்பீடு வேறு லெவலில் கொடுப்பார். அவருக்கும் அவர் வந்து ஒரே ஆள் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம தோனிக்கு வேறு சவுண்டு கேட்கலையா. இவனையும் லீட் பண்ணணும் அவரும் விளையாடணும். அதனால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது எந்த டீமு பிடி யோகி யோகி ப்ரோ டீமு யோகி ப்ரோ டீமு மேலேங்கிட்டு கோப்பு ப்ரோ டீமுங்கிட்டு டிஜிபி சிங்கம் ப்ரோ டீமு வேறு லெவலில் அட்டாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். இது யார் யோகி ப்ரோ டீம் தானா. இது வேறு லெவலில் இப்போ வந்து வெளியில் வந்தோடனே வரிசையாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரிசையாக கிள்ளி விழுவோம். யார் அடிக்கிறாங்கன்னா யார் இந்த புல்லை வாங்கணும். எந்தது எது ஊக்காங்கா ஊக்காங்க முதல்ல வாங்கணும். என்னங்க இது புல்லாக போட்டுக்கிட்டு போய் எனிமிக்கு பக்கத்தில் ரெண்டு போய் டமார்னு ஒரு ஹெட்டு போட்டால் வேறு லெவலில் இது என்னது. கொரோனா விட பெரியதாக இருக்குது. இப்போ எல்லாருமே எதாச்சும் போட்டுக்கிருக்காங்க. பெரிய இதாகிடுச்சோ ட்ரெண்ட் ஆயிடுச்சோ என்ன இலவோ. இது யார் டிஎன் தமிழ் ப்ரோ ஒய்டி விட்டு வரிசையாக அட்டாக்கிங். யார் யார் அடிக்கிறா யார் என்ன பண்ணுறான்னு தெரியல. இது ஒரு நாக்கு விழுந்துருச்சு ஒரு டீமில். டேய் கமெண்ட்ரியை கொஞ்சமாவது ஃபன்னாக கொண்டு போடா அப்படிங்கிறீங்களா. எங்கள் இந்த இந்த கமெண்ட்ரி மட்டும் விட்டுருங்க, நாளையிலேருந்து ஃபன்னாக கொண்டு போயிடுவோம். நம்மளுக்கு உடம்பு வேறு சரியில்லை. சரி ஸ்டார்டிங்கிலே முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸை ரைஸ் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை முடியலை. என்னால் அவன் அதை பார்த்தீங்கள இதான் பதுங்குறதே பதுங்கியே கிடக்கிறதே. கடைசி வரைக்கும் பதுங்கியிருந்து பின்னாடி புறமுதுகள் அடி வாங்குவாங்களே அது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும்.
யாரோட அடிப்பா வந்து யாரு செவனஸ் ப்ரோ டீம் நினைக்கிறேன். செவனஸ் ப்ரோ டீமு அடி வாங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் மிச்சம் இருக்கும்போது இவ்வளோ எப்படி பயங்கிருப்பாங்களோ அதே மாதிரி பாறையை ஒட்டியே வந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என் தெரியல மறந்து போச்சு. இது வந்து யாரு? ஆ, இதுதான் செவனஸ் ப்ரோ டீமு. இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுமே, டவர்லேருந்து எல்லாரையும் நோட்டம் விட்டுக்கிருக்காங்க. நம்ம டீமு அப்படியே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அடி இதே இடத்துல வச்சு இன்னே சமாதி காட்டுவாங்க. இவன் இருக்கானே, ஐயோ கடவுளே, பார்க்குறது ரெண்டு பேரும் இதில் இவங்க ரெண்டு பேருக்கு தாட்டா. ஆனால் நான் வேறு கரெக்டாக செக் பண்ணிருக்கிறதுனால தெரிஞ்சு போச்சு இருக்கும் அவனுக்கு யாராவது பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் எமௌண்ட்டு போடக்கூடாது. எப்போ எமௌண்ட் போடக்கூடாதுன்னா யாரையாவது நாக் பண்ணிவிட்டு கில் பண்ணிவிட்டு போடக்கூடாது. இது வந்து இப்படி வந்து தனியாக அண்டுக்கிட்டு வரலாம் தான் சொல்லலை, பின்னாடி வந்து க்ளோவல் போடுற கூட தெரியாது, அப்படி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. வேறு லெவலில் இருக்கும், கொஞ்சம் பரிதாபமாக போயிடும். இது வந்து கடை சொன்னா யாருக்கு போய் அனு பார்ப்போமா? யார் செவனஸ் ப்ரோ டீம்லேருந்து ஃபுல் ஸ்குவாடு, அடுத்து டிஎன் தமிழ் ப்ரோ ஐடியிலேருந்து ரெண்டு பேர், அதில் ஒரு ஆள் நாக்கு. இப்போ வந்து பாம்பு போட்டு கொண்டுருவான்னு நினைக்கிறேன். பாம்பு போட்டால் இப்போ வந்து ஒரு ஆள் வருவாப்பில், ஸோ மண்டையில் விழுந்துடும். பாம்பு தான், பாம்பு பாம்பு போட்டு ரெண்டு பேரும் காலி. இப்போ வந்து செவனஸ் ப்ரோ டீமு, செவனஸ் ப்ரோக்கு தான் இப்போ வந்து போய் விழுந்துருக்கு. இப்போ இதில் யார் டாப் சிக்ஸில் இருக்கா, ஆனால் யார் இருக்கா செவனஸ் ப்ரோ எல்லோரும் இருக்காங்க பார்த்துக்குறேங்க. இப்போ வந்து யார் டாப் சிக்ஸில் இருக்கான்னு பார்த்தோம்னா செவனஸ் ப்ரோ டீமு, மகிழ்ச்சி ப்ரோ டீமு, யோகி கேமிங்கு, சரோ கேமிங்கு, விவசாயி, கோப்பு, டிஜிபி சிங்கம், இவ்வளோ தான் அடுத்த மேட்சுக்கு போகிற ஆறு டீமு. பார்ப்போம் நாளைக்கு உள்ள டோர்னமெண்ட்டில் யார் ஆறு பேர் போகிறாங்கன்னு. அது வரைக்கும் பாய், சி யூ.